வணக்கம். நமது தேசம் வலைத்தள தொலைக்காட்சியில் மலேசிய மக்கள் நாயகன் ஹிண்ட்ராப் போராட்டவாதி திரு வசந்தகுமார் அவர்களின் சிறப்பு நேர்காணல், வாருங்கள் பார்ப்போம். வணக்கம். இன்பமே சுகே எல்லோரும் வாழ்க. ஹிண்ட்ராப் போராட்டவாதியும் காடிரான் கட்சி உறுப்பினருமான வசந்தகுமார் பேசுகிறோங்க. காப்பா என்னோட அலுவலகத்திலிருந்து இந்த காணொலியை நான் தருகின்றேன். வருகின்ற கட்சி தேர்தலில் நேக் பிரசிடன்ட் தேசிய உதவி தலைவருக்கு போட்டியிடுகின்றேன். உங்களை கவனித்திருக்குங்க. நான் வந்து கடந்த 2007 இந்தாக்கள் மாபெரும் பேரணியில் கலந்து கொண்டு ஏறக்குறைய 2 வருஷம் காலமாக சிறையில் இருந்தேன். ஐஐசி என்ற காவலில் நான் வந்து அடைக்கப்பட்டு 2009 மே மாதம் விடுதலையாகி மக்கள் நீதி கட்சியில் இருந்து கொடுத்துருந்தேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நான் வந்து ஒரு வங்கியில் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு நல்ல வருமானமாக இருந்தது. ஆனால் அதை நான் பொருட்படுத்தலை. எனக்கு ஒரு நல்ல அந்த காலங்களில் எனக்கு என்னோடய குழந்தைங்களெல்லாம் வந்து சிறு வயதாக இருந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போல இப்படி குடும்பத்தை தியாகம் செய்து எனது வயதான இந்த தாயை தியாகம் செய்து எனது வருமானத்தை நான் தியாகம் செய்து இந்த எதிர்காலத்தையும் நான் தியாகம் செய்து இந்த ஒட்டுமொத்த இந்தியர்களின் எதிர்காலத்திற்காக நான் சிறையில் செல்லுவேன். சிறையில் சென்று நான் வெளியே வந்து தொடர்ந்து இந்த மக்கள் நீதி கட்சியில் இணைந்து கொண்டு தொடர்ந்தாக கடந்த 9-10 வருஷமாக நான் சேவை ஆற்றிக்கிட்டிருக்கேன். 2013 எனக்கு காப்பா தொகுதி கொடுத்தாரு சத்தோஷ்ல போட்டியில். அந்த இடம் வந்து எனக்கு வெற்றி காண முடியாத தெரிஞ்சு நான் போயிட்டு போட்டிக்கிட்டேன். ஏன்னா அனு இப்ரேமோட கட்டளை கேச்சு நான் போட்டிக்கிட்டேன். ஆனால் தோத்தாலும் தான் நான் தொடர்ந்து என்னோட சேவையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கடந்த 4 வருஷமாக சினிமாவில் மாநில கணபதியில் அவட ஆலோசகராக நான் வந்து பணிபுரியும் பொழுது நிறைய சேவைகள் நான் செஞ்சுருக்கேன். சினிமா மாநில மக்கள் அனைவரும் அறிவார்கள். 120 ஆலைகளுக்கு நிலமும், 16 தமிழ் பள்ளிகளுக்கு நிலமும், உயர்கல்வி மாணவர்களுக்கு சுமார் 250 மாணவர்களுக்கு கல்வி உதவிகளும், விவசாயிகள் மற்றும் வீட்டு நிலங்களும் பெற்றுக் கொடுத்துருக்கோங்க. இப்படி பல சேவைகளை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கட்சியில் வந்து மக்கள் நீதி கட்சியில் போட்டி வருது. நான் தேசிய உதவிகள் நேற்று வந்து போட்டி போடுறேன். எனது செய்தி தொடரணும், என்னோடய குரல் ஒழிக்கணும். என்ன போல இளைஞர்கள் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா வருகின்ற அடுத்த 20-25 வருஷத்துக்குள்ள தலைமைத்துவம் ஒரு உறுதியான தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் நான் அறுபாடுபடுவேங்க. நான் வந்து என்னோடய வருமானம், என்னோடய குடும்பம், என்னோடய எதிர்காலம் எல்லாம் பணியை வச்சு தாக்க நான் வந்து சிறைக்கு சென்றேன். ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி கட்சியில் மேம்பட்டு போட்டி போடுறேன். நீங்களாம் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்காம வேறு யாருங்க எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த உங்களோட ஆதரவு பிரகாரம் தான் நான் தொடர்ந்து என்னை செடி ஆக்குவது அடுத்த இலக்கை நான் வந்து நோக்கி போட்டுருவேன். நிச்சயமாக நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்களே சொல்லுங்கள். இன்னொரு பார்க்கலாம்.